அன்பார்ந்த நண்பர்களே, 2024 செப்டம்பர் 8 நாளான இன்று தீக்கெதிர நாளிதழில் வெளியாகியுள்ள பீப்புள்ஸ் டெமோக்ரஸி தலையங்கம். அஸ்ஸாம் முதல்வராக இருக்கவே தகுதியற்ற நபர். அஸ்ஸாம் மாநிலத்தில் மக்களை சமூக ரீதியாகவும் பிராந்திய ரீதியாகவும் பிளவுபடுத்தும் விதத்தில் அதிகரித்து வரும் நிகழ்வுகள் காரணமாக நிலைமைகள் மிகவும் சீர்கேடு அடைந்து கொண்டிருக்கின்றன. முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மாவும் பாஜக தலைமையிலான மாநில அரசாங்கமும் தான் இத்தகைய நிலைமைகளுக்கு முற்றிலும் பொறுப்பாகும். முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா முஸ்லிம்களை கடித்து குதறும் பிரச்சாரத்தில் அனைத்து எல்லைகளையும் மீறிவிட்டார். சுதேசி எதிர் வெளியாட்கள் என்று விசத்தை கக்கும் அவருடைய சொல்லாடல்களை அவர் கூறாத நாளே இல்லை எனலாம். மத சிறுபான்மையினரை அயலார்கள் என்று அவர் விழிக்காத நாளே இல்லை. அவர்களுக்கு எதிராக காட்டுமிராண்டித்தனமான குற்றச்சாட்டுகளை நாள்தோறும் அவர் கூறிக்கொண்டிருக்கிறார். அவருடைய பிளவுவாத அரசியலும் வெறித்தனமாக விசத்தை கக்கும் பேச்சுகளும் மக்களின் ஒரு பிரிவினர் மத சிறுபான்மையினரை தாக்கும் சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. மாநிலத்தில் நடைபெற்றுள்ள பாலியல் தாக்குதல் தொடர்பான இரு வழக்குகளை இவர் கையாண்டுள்ள விதமே இவற்றுக்கு சாட்சியாக அமைந்துள்ளன. சிவசாகர் நகரில் 17 வயது சிறுமியை மார்வாரி வர்த்தக சமூகத்தைச் சேர்ந்த இருவர் தாக்கிய சம்பவம் அயலாருக்கு எதிரான அச்சுறுத்தலாக சில அணியினரால் ஜோடிக்கப்பட்டு அவர்களுக்கு எதிரான மதவெறி தீயாக விசிறிவிடப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கயவர்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோருவதற்கு பதிலாக ஒட்டுமொத்த மார்வாரி சமூகத்தினரையே இக்குற்ற செயலுக்காக குறை கூறும் விதத்தில் பிரச்சாரம் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இது அஸ்ஸாமின் மேல் பகுதியில் வாழும் அஸ்ஸாமியர் அல்லாத வர்த்தகர்களுக்கு எதிரான ஒரு பெரும் போராட்டமாக மாறி சிவசாகர் நகரில் மாநில அமைச்சர் ஒருவர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் மார்வாரி சமூகத்தினர் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டிய கட்டாயத்தில் முடிந்திருக்கிறது. நாகோன் மாவட்டத்தில் 14 வயது மைனர் சிறுமியை 3 முஸ்லிம் இளைஞர்கள் கும்பல் பாலியல் வல்லுறவு செய்துள்ள மற்றொரு மோசமான சம்பவம். இச்சம்பவத்திற்கு எதிரான சீற்றம் கிழக்கு வங்காளத்தைச் சேர்ந்த முஸ்லிம்களுக்கு எதிராக திருப்பிவிடப்பட்டுள்ளது. அவர்கள் மிகவும் இழிவான முறையில் மியாஸ் என்று விளிக்கப்பட்டார்கள். RSS பாஜக அமைப்புகள் சில மேல் அசாமை விட்டு வெளியேறுமாறு மியாஸ்களுக்கு மிரட்டல் விடுத்துள்ளன. மியா சமூகத்தைச் சேர்ந்த கட்டுமான தொழிலாளர்கள் இரக்கமின்றி தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு பிறகு வங்காள மொழி பேசும் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் மேல் அஸ்ஸாம் மாவட்டங்களில் இருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா சட்டமன்றத்தில் தான் ஒருதலைப்பட்சமாகத்தான் முடிவெடுப்பேன் என்றும் மியா முஸ்லிம்கள் அஸ்ஸாமை கைப்பற்று விட மாட்டேன் என்றும் பேசியுள்ளார். அனைத்து முனைகளிலும் தன் அரசு படுதோல்வி அடைந்திருப்பதை மூடி மறைத்திடுவதற்காக இவ்வாறு முஸ்லிம்களை கடித்து குதறும் பிரச்சாரத்தில் முழு மூச்சுடன் இறங்கியிருக்கிறார். மாநிலம் முழுவதும் கொடூரமான பாலியல் வல்லுறவு மற்றும் வன்முறை சம்பவங்கள் படிப்படியாக அதிகரித்து வரும் நிலையில் மாநிலத்தில் பெண்களை பாதுகாப்பதில் அஸ்ஸாம் அரசு மோசமாக தவறிவிட்டது. 6 பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு பழங்குடியினர் அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை இன்னமும் தீர்க்கப்படாமல் உள்ளது. 1971 மார்ச் முதல் பல பத்தாண்டுகளாக அஸ்ஸாமில் வசிக்கும் நிலமற்ற மக்களுக்கு நிலத்தை விநியோகிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. மாநிலம் முழுவதும் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் அரிப்பு போன்ற ஆபத்தான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அரசாங்கம் எதையுமே செய்யவில்லை. வேலையின்மை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது.
இந்த பின்னணியில்தான் சர்மாவும் பாஜக அரசாங்கமும் வெட்கக்கேடான முறையில் முஸ்லிம்களுக்கு எதிராக மதவெறி பிரச்சாரத்தை முடுக்கிவிட்டுள்ளன. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஏறக்குறைய அனைத்து சமூகங்களைச் சேர்ந்தவர்களால் செய்யப்பட்ட போதிலும் அவற்றை முஸ்லிம்கள் மட்டுமே செய்வது போல முத்திரை குத்தப்படுகிறார்கள். வெள்ள ஜிகாத், ஃபிளட் ஜிஹாட் என்ற வார்த்தை கூட தலைநகர் கவுகாத்தியில் இயற்கை வெள்ளத்தால் ஏற்படும் பிரச்சனைகளை மறைக்க ஹிமந்த சர்மாவால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஹிமந்த சர்மா அரசமைப்பு சட்டத்தின் அனைத்து விதிமுறைகளையும் மீறி முதல்வர் பதவியை வகித்து வருகிறார். அரசமைப்பு சட்டத்தின் படியும் மற்றும் நாட்டின் அனைத்து சட்டங்களுக்கு உட்பட்டும் அனைத்து வகையான மக்களுக்கும் தெய்வதாட்சிணியம் இல்லாமலும் தீய விருப்பத்திற்கு இடம் கொள்ளாமலும் மக்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை செய்வேன் என்று தான் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட சத்திய பிரமாணத்தை வெட்கக்கேடான முறையில் மீறியுள்ளார். சட்டமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் முதலமைச்சரின் பேச்சுக்கள் இந்த பதவி பிரமாணத்தை மீறும் வகையில் உள்ளன. இவ்வாறு அவர் அரசியல் மற்றும் அரசமைப்பு சட்ட நெறிமுறைகளை காலில் போட்டு மிதித்து அவமானகரமான சாதனையை படைத்துள்ளார். அதனால்தான் ஹிமந்த சர்மா அரசமைப்பு சட்ட விதிமுறைகளை மீறி மதவெறி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார் என்றும் அவரை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் கோரி ஆகஸ்ட் 29 அன்று அஸ்ஸாம் ஆளுநர் மூலமாக குடியரசுத் தலைவருக்கு ஒரு மனுவை 18 எதிர்கட்சிகள் அளித்துள்ளன. இவ்வாறு முதலமைச்சர் ஹிமந்த சர்மா அரசமைப்பு சட்டத்தின் விதிமுறைகளை முற்றிலுமாக மீறி செயல்பட்டு கொண்டிருப்பதற்காகவும் அரசமைப்பு சட்டத்தின் கீழ் தான் எடுத்துக்கொண்ட பதவி பிரமாணத்தை கடுமையாக மீறி இருப்பதற்காகவும் அவர் மீது நடவடிக்கை எடுத்திட வேண்டும். இந்த தலையங்கத்தை தமிழாக்கம் செய்தவரும் இப்போது உங்கள் முன் வாசிப்பவரும் ச. வீரமணி. அன்பார்ந்த நண்பர்களே, இதேபோல் நான் தமிழாக்கம் செய்திடும் கட்டுரைகளை சண்முக வீரமணி என்னும் யூடியூப் முகவரி மூலம் பதிவேற்றம் செய்ய எண்ணியுள்ளேன். இவற்றை நீங்கள் படித்திடவும் பயன்படுத்திடவும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கமெண்ட்ஸில் தங்கள் கருத்துக்களை பதிவிடவும் கேட்டுக்கொள்கிறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் அப்டேட்ஸ். தேங்க்யூ.